மலேசிய குடும்பத்துக்கு வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகளில் உங்களுக்காக உங்களுடன் நான் கண்மணி பத்துமலை. இன்றைய தலைப்புச் செய்திகள். நோன்பு பெருநாளுக்கு சொந்த ஊருக்கு செல்லலாம், பிரதமர் உறுதி. பின் கோவிட்-19 தொற்று அதிகரிக்கக்கூடும், எஸ்ஓபிகளை கடைபிடிக்குமாறு கைரி அறிவுறுத்தல். இபிஎஃப் சிறப்பு நிதி மீட்பு, இதுவரை 53 லட்சம் பேர் விண்ணப்பம். தமிழ் மாதங்களின் ஒவ்வொரு நிறைமதி நாளும் சிறப்பு வாய்ந்தவையே. அவ்வகையில் ஆண்டின் முதல் மாதமான சித்திரையில் வரும் சித்ரா பௌர்ணமிக்கு தனிச்சிறப்பு உண்டு. சிவாலயங்களில் சித்திரை நிறைமதி நாளன்று திருவிழாக்களும் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறுவது வழக்கம். அதேவேளை திருமுருகன் ஆலயங்களிலும் திருவிழாக்கள் நடைபெறுவது உண்டு. மலேசியா குறும்பரவல் சூழலுக்கு மாறுவதற்கான கட்டத்துக்குள் நுழைந்திருக்கும் வேளையில் மக்களின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கிறது. கோவிட்-19 பரவலுக்கு முந்தைய சூழலுக்குள் நாடு மீண்டும் நுழைந்திருப்பதால் திருவிழாக்களும் களை கட்டுகின்றன. அத்தகைய சூழலில் கொண்டாடப்படும் முதல் திருவிழாவாக ஆண்டின் முதல் மாதத்தில் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி இயல்பாகவே அமைந்திருக்கிறது. பாட்கில்லான் ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி இவ்வாண்டும் வழக்கம் போல சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இருப்பினும் கடந்த காலங்களைப் போல காவடிகள் அதிகம் இல்லை. பக்தர்கள் பால் குடங்களை ஏந்தி பாலமுருகனுக்கு தங்கள் வேண்டுதல்களை செலுத்தினர். அதேவேளை தொற்று தடுப்பு நெறிகள் முறையாக பின்பற்றப்படுவதை ஆலய நிர்வாகமும் பக்தர்களும் உறுதி செய்தனர். 2022 ஒரு விடிவு காலம் அப்படின்றது நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அரசாங்கமும் அதற்குண்டான முயற்சிகள் எல்லாம் எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை பழையபடி திரும்புவதற்கு எவ்வளோ எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ அவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து அவங்க இந்த விதிமுறைகளை தளர்த்தியதற்கு நாங்கள் ரொம்ப 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 நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். பக்தர்கள் இதற்கு எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. எஸ்ஓபியெல்லாம் ஈக்வட் பண்ணி தான் செய்கிறோம். ஆனால் பால் குடத்துக்கு தான் ஆள் கூட, இன்னும் காவடிங்க நாங்கள் ஒன்றும் பார்க்கல. இந்த வருஷம் ரொம்ப குறவு தான் ஆள். வெளியூர் மக்கள், உள்ளூர் மக்கள் என்று இதில் பெரும்பாலும் பார்த்தா வெளியூர்லேருந்து வந்த பக்தர்கள் அதிகமாக இருப்பதாக நான் கண்கூடாக பார்த்தேன். ஆக இந்த ஆண்டு திருவிழா கடந்த ஆண்டுகளை விட மிக விமர்சையாக நடைபெறும் என்பது திருவிழானா இங்கே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்ச காலமாக எஸ்ஓபினால் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வரப்போவேன். ஆனால் இன்றைக்கு இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல, நாங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி வந்திருக்கோம். இது 7 வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் 2 இயர்ஸ் எடுக்கலை, ஏன்னா கோவிட்னால. அதுக்கு முன்னாடி உள்ள பால் குடம் எடுக்கிறதுக்கும் திருவிழாக்கும் இந்த வருஷத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. வித்தியாசம் என்னென்னா கூட்டம் ரொம்ப குறவாக இருக்குது. காவடி எதுவுமே எடுக்க முடியல. பால் குடம் கூட ரொம்ப குறவாக இருக்காங்க. ஆளுக்கு ரொம்ப கூட்டம் ரொம்ப குறவு. எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீண்ட காலத்துக்கு பிறகு உருமி இசையுடன் காவடிகள் ஆட்டத்தையும் இந்த சித்ரா பௌர்ணமியில் காண இயன்றது. வீடு நமக்குண்டு அறுபடை வீடு, வேதம் நமக்குண்டு முருகனின் பாதம், விருந்து நமக்குண்டு கந்தனின் நாமம், மருந்து நமக்குண்டு வைத்தியநாதம் என கடும் தொற்று, பொருளாதார நலிவு, வெள்ளப்பேரிடர் போன்றவற்றிலிருந்து மீட்கும் பரம்பொருளுக்கு பக்தர்கள் தங்கள் நன்றி மலர்களை தூவினர். காவடியாட்டம் காவடி
இவ்வேளையில் தைப்பூசத்துக்கு அடுத்து பினாங்கு தண்ணீர் மலையில் அதிகமானோர் கூடும் விழாவாக சித்ரா பௌர்ணமி அமைகிறது. நேற்று மாலை குயின் ஸ்ட்ரீட் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்ட ரதம் இன்று அதிகாலை 4 மணிக்கு தண்ணீர் மலை அடிவாரத்தை அடைந்தது. இன்று காலை பக்தர்கள் பால் குடங்களை செலுத்தி தண்ணீர் மலை அருள்மிகு பால தண்டாயுதபாணிக்கு தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். தைப்பூசத்துக்கு வேண்டுதல் செலுத்த இயலாதோரும் இந்த சித்ரா பௌர்ணமி விழாவை பயன்படுத்தி கொண்டனர். இதுவரை 50,000 அதிகமான பால் குடங்கள் செலுத்தப்பட்டிருப்பதாக ஆலய தலைவர் டத்து ஆர் சுப்பிரமணியம் தெரிவித்தார். அபிஷேகத்துக்கு பின் அழகன் முருகனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூசைகள் நடைபெற்றன. சித்ரா பௌர்ணமியன்று சைவர்கள் சித்ரகுப்தனுக்கு விரதமிருந்து வழிபாடு நடத்துவதும் உண்டு. இவ்வேளையில் மதுரை சித்திரை திருவிழாவின் உச்ச நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. வடகரையில் சைவ திருவிழாவாக சொக்கநாதர் மீனாட்சி தெய்வ திருமணமும், தென்கரையில் வைணவ திருவிழாவாக சித்ரா பௌர்ணமி அன்று அழகர் வைகையாற்றில் இறங்குவதும் நடைபெறுகின்றன. ஈராண்டுகளாக COVID-19 கட்டுப்பாடுகள் காரணமாக அழகர் ஆற்றில் இறங்கும் விழா நடைபெறவில்லை. அதனால் இவ்வாண்டு அந்த முத்தான நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய கள்ளழகர் பச்சை பட்டு உடுத்தி கடலென திரண்ட பக்தர்களின் கோவிந்தா முழக்கம் விண்ணை பிளக்க வைகையாற்றில் இன்று காலை 6:30 அளவில் எழுந்தருளினார். பச்சை பட்டு உடுத்தி அழகர் ஆற்றில் இறங்கியிருப்பது உலகில் வேளாண்மை செழிப்பதற்கான அறிகுறி என மக்கள் கருதுகின்றனர். சுந்தர ராஜபெருமான் நாளை கருட வாகனத்தில் எழுந்தருளி மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுத்து பூப்பள்ளக்கில் அழகர் மலை திரும்புவார். சிலப்பதிகாரம் அழகர் மலை பற்றியும் அங்கு ஓடும் சிலம்பாறு குறித்தும் குறிப்பிடுகிறது. ஆழ்வார்கள் கள்ளழகரை பாடியிருப்பதும் அவர் கைகளில் இருக்கும் பழமையான ஆயுதமான வளரியும் இந்த பெருமானின் தொன்மையை பறைசாற்றுகின்றன. ஆழ்வார்களுள் ஒரே பெண்ணான ஆண்டாள் தமது இறுதி காலத்தை அழகர் மலையில் கழித்ததாகவும் கூறப்படுகிறது. COVID-19 ஒமிக்ரான் திரிபு தொற்று ஆபத்து உடையோருக்கு இன்னமும் மறுட்டலாக இருக்கிறது. எனவே மூத்த குடிமக்கள், இரத்த அழுத்தம், நீரிழிவு, மூச்சு தொடர்பான நோய் உள்ளவர்கள் கூடுதல் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும். தவறினால் பெருநாளுக்கு பின் தொற்று எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன் எச்சரித்தார். அடுத்த மாத தொடக்கத்தில் கொண்டாடப்படவிருக்கும் நோன்பு பெருநாளுக்கு பிறகு நாட்டில் COVID-19 தொற்றுக்கு இலக்கானோர் எண்ணிக்கை அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. ஈராண்டுகளாக பெருநாளுக்கு சொந்த ஊர் திரும்பாதோர் பேரளவில் செல்வர் என்பதால் தொற்று பரவும் சாத்தியம் இருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மக்கள் அனைவரும் தொற்று தடுப்பு நெறிகளை வலுவாது கடைபிடிக்க வேண்டும் என அவர் நினைவுறுத்தினார். சுதந்திரமாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் மலேசியர்கள் ஊக்க மருந்தளவை பெற தவறக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டு மக்களில் 99% COVID-19 தடுப்பூசியின் இரு மருந்தளவுகளையும் நிறைவு செய்துள்ளனர். அத்துடன் 70% ஊக்க மருந்தளவை பெற்றிருக்கின்றனர். மூத்த குடிமக்களும் நோயுற்றிருப்போரும் பெருநாளுக்கு முன் ஊக்க மருந்தளவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என கைரி அறிவுறுத்தினார். இவ்வேளையில் நோன்பு பெருநாளை ஒட்டி சுகாதார அமைச்சின் பணியாளர்களுக்கு அட்டவணைப்படி விடுமுறை வழங்க பரிசீலிக்கப்படுகிறது. இது தொடர்பில் அமைச்சின் தலைமை செயலாளருடன் கலந்தாலோசிக்கப்படும் என கைரி தெரிவித்தார். கொள்ளை நோய் காரணமாக கடந்த ஈராண்டுகளாக சுகாதார பணியாளர்களுக்கு பெருநாள் விடுமுறை வழங்கப்படாதிருந்தது. இவ்வாண்டு அவர்களுக்கு நல்ல செய்தி வரும் என அமைச்சர் கோடி காட்டினார். நோன்பு பெருநாளை கொண்டாட மக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு செல்லலாம். அரசாங்கம் இதற்கு முன் அறிவித்திருந்த அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாகோப் தெரிவித்தார்.
கோவிட் 19 பரவல் காரணமாக நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்ததால் கடந்த ஈராண்டுகளாக மக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பி நோன்பு பெருநாளை கொண்டாட இயலவில்லை. ஆனால் இவ்வாண்டு அதற்கான வாய்ப்புகள் திறக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் கூறினார். அதேவேளை நோன்பு பெருநாள் முதல் நாளில் புத்ராஜயா ஸ்ரீ பிரடானாவில் பிரதமர் நடத்தும் திறந்த இல்ல உபசரிப்பு இம்முறை நடைபெறாது. மக்கள் அனைவரும் தத்தம் குடும்பத்தினருடன் கொண்டாட இது வாய்ப்பு வழங்கும். எனவே மே 8 பிரதமரின் திறந்த இல்ல உபசரிப்பு ஸ்ரீ பிரடானாவில் நடைபெறும் என டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி அறிவித்தார். நோன்பு பெருநாளுக்கு சொந்த ஊருக்கு திரும்புவோர் தொற்று தடுப்பு நெறிகளை மறக்கக்கூடாது என்றும் பிரதமர் நினைவுறுத்தினார். அல் அக்சா பள்ளி வாசலில் பொதுமக்களையும் யாத்ரீகர்களையும் குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய மூர்க்கத்தனமான தாக்குதலை மலேசியா வன்மையாக கண்டிக்கிறது. இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பகுதியில் வன் செயல்கள் அதிகரித்து வருவது குறித்து பிரதமர் கவலை தெரிவித்துள்ளார். முஸ்லிம்களின் புனித தளமான அங்கு ரமலான் புனித மாதத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அங்கு தொடரும் வன் செயல்கள் பாலஸ்தீனர் மீது இஸ்ரேல் இன ஒடுக்கலை கட்ட விழ்த்து விட்டிருப்பதை காட்டுவதாக பிரதமர் சாடினார். ஆக்ககர தீர்வில்லாமல் தொடரும் இஸ்ரேல் பாலஸ்தீன நெருக்கடிக்கு முற்றுப்புள்ளி வைக்க அனைத்துலக சமூகம் ஒன்றுபட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். பாலஸ்தீனத்தில் அமைதி மலரவும் அதன் மக்களுக்கு நீதி கிடைப்பதையும் உறுதி செய்ய மலேசியா அனைத்துலக சமூகத்துடன் தொடர்ந்து ஒத்துழைக்கும். மேலும் அந்த யூத நாடு கள்ளத்தனமாக ஆக்கிரமித்துள்ள பாலஸ்தீன மண்ணை மீட்க தொடர்ந்து போராடி வரும் அந்நாட்டு மக்களுக்கும் மலேசியா தொடர்ந்து வற்றாத ஆதரவை வழங்கும் என டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி உறுதியளித்தார். இவ்வேளையில் அந்த தாக்குதலில் மருத்துவ பணியாளர்கள் செய்தியாளர்கள் உட்பட குறைந்தது 153 பாலஸ்தீனர் காயமடைந்தனர். கொடூரமான அதேவேளை மாந்த நேயமற்ற இஸ்ரேலின் அச்செயல் கண்டிக்கத்தக்கது என வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் அப்துல்லா சாடினார். பெண்களையும் குறிவைத்து இஸ்ரேலிய ராணுவம் நடத்தியிருக்கும் அந்த தாக்குதலுக்கு அந்த யூத நாடு ஒருபோதும் நியாயம் கற்பிக்க முடியாது என டத்துஸ்ரீ சைஃபுடின் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். பாலஸ்தீன மக்களின் நலனுக்கும் எதிர்காலத்திற்கும் மலேசியா தொடர்ந்து போராடும் என அவர் வலியுறுத்தினார். மற்றொரு நிலவரத்தில் ஜெருசலத்தில் உள்ள அந்த பள்ளிவாசலில் நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து அமெரிக்கா ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறது. அவ்விஷயத்தில் பொறுமை காக்கும்படி அமெரிக்க வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் நெட் பிரைஸ் அனைவரையும் கேட்டுக்கொண்டார். அங்கு பதற்றம் மேலோங்கி இருக்கும் நிலையில் சினமூட்டும் நடவடிக்கைகளை அவர்கள் தவிர்க்க வேண்டும். அனைவரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் பதற்றத்தை தணிப்பதில் இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் நெட் பிரைஸ் அறிக்கையில் வலியுறுத்தினார். ஊழியர் சேமி நிதியில் இருந்து 10,000 ரிங்கிட் சிறப்பு நிதி மீட்புக்கு கடந்த 14 இரவு 8 வரை 53 லட்சம் விண்ணப்பங்கள் கிடைக்க பெற்றுள்ளன. 4,000 கோடியே 10 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான கோரிக்கைகள் அவை என இபிஎஃப் தெரிவித்தது. இபிஎஃப் சிறப்பு நிதி மீட்புக்கு விண்ணப்பிக்க கடந்த ஏப்ரல் முதல் தேதி அனுமதிக்கப்பட்டது. விண்ணப்பித்தோருக்கு வரும் 20 தொடங்கி கட்டம் கட்டமாக அவரவர் பொருளாக கணக்குகளில் பணம் செலுத்தப்படும் என்றும் இபிஎஃப் கூறியது. அந்த நிதி மீட்புக்கு தகுதியுடைய 1,19,50,000 உறுப்பினர்களில் 44 விழுக்காட்டினர் 10,000 ரிங்கிட்டை மீட்க விண்ணப்பித்துள்ளனர். B40 தரப்பினர் 55 விழுக்காடும், M40 தரப்பினர் 39 விழுக்காடும், T20 தரப்பினர் 39 விழுக்காடும் 10,000 ரிங்கிட் நிதி மீட்பை கோரியிருக்கின்றனர். இனவாரியாக மலாய் பூமி புத்ராக்கள் 65 விழுக்காட்டினரும், சீனர்கள் 12 விழுக்காட்டினரும், இந்தியர்களில் 7 விழுக்காட்டினரும் விண்ணப்பம் தாக்கல் செய்துள்ளனர். போலியான கோரிக்கைகளை தடுக்க உரிய பாதுகாப்பு கூறுகளையும் இபிஎஃப் செயல்படுத்தியிருக்கிறது. 10,000 ரிங்கிட் சிறப்பு நிதி மீட்புக்கு விண்ணப்பிப்பதற்கு இம்மாதம் 30 இறுதி நாளாகும். கொரியன் மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டி அதன் இறுதி சுற்றுக்குள் நுழையும் மலேசியாவின் கனவு ஈடேறவில்லை. ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் நாட்டின் சூங் ஜூ வென் ஜப்பானிய வீரர் கொடாய் நரோகாவிடம் 21-17, 21-23, 21-11 என்ற புள்ளிகளில் வீழ்ந்தார்.
முதல் செட்டை 21-17 என நரோகாவிடம் பறிகொடுத்த ஜூவென் இரண்டாம் செட்டை 23-21 என தன் வசமாக்கினார். ஆனால் சற்று சோர்வடைந்த தேசிய வீரர் மூன்றாவது செட்டில் மிளிர தவறிவிட்டார். அதில் 21-11 என வெற்றி கண்ட நரோகோ இறுதி சுற்றுக்குள் நுழைந்தார். அச்சுற்றில் அவர் தென்கொரியாவின் ஜான் ஹேக் ஜினுடன் மோதுவார். மற்றொரு அரையிறுதியில் மலேசியாவின் கோ சுன் ஹுவாட் ஷெவோன் லாய் ஜேமி கலப்பு இணை சீனாவின் ஓ ஜுவான்இ ஹுவாங் யா கியோங்கிடம் 21-11, 21-15 என நேரடி செட்களில் தோற்றனர். சுமார் 33 நிமிடங்களுக்கு நீடித்த அவ்வாட்டத்தில் தேசிய வீரர்கள் சீன இணையினரை சமாளிப்பதில் தடுமாறினர். அவர்கள் புரிந்த பல தவறுகள் சீன வீரர்களுக்கு புள்ளிகளாக மாறின. இறுதிச் சுற்றில் ஓ ஜுவான்இ ஹுவாங் யா கியாங் சீன இணை சக நாட்டைச் சேர்ந்த வீரர்களுடன் களம் காண்பர். இப்பருவ ஆசிய வெற்றியாளர் லீ கார்பந்தாட்ட போட்டியை கம்பீரத்துடன் தொடங்கியது ஜெடிதி ஜோஹர் டாருல் தாசிம் அணி. ஐ குழு நிலையிலான தொடக்க ஆட்டத்தில் அது சீனாவின் சூப்பர் லீக் அணி குவாங்ஜோவை 5-0 என பந்தாடியது. அவ்வாட்டம் ஜேடிதியின் சொந்த சுல்தான் இப்ராஹிம் அரங்கில் நடந்தேறியது. அந்த தென்னகத்து வேங்கைக்கான 5 கோல்களில் 3 அதன் பிரேசிலிய தாக்குதல் வீரர் பெர்க்சன் த சில்வா புகுத்தினார். அவர் 9th, 26th, 51st ஆகிய நிமிடங்களில் அந்த 3 கோல்களையும் அடித்தார். எஞ்சிய 2 கோல்களை ஜேடிதி எதிரணி கோல் காவலர் சென் ஜங் ஃபெங் மற்றும் ரமாதான் சைஃபுல்லா மூலம் பெற்றது. 12th நிமிடத்தில் உபசரணை அணி வீரர் பெர்னாண்டோ ஃப்ரெஸ்டேரி அடித்த பந்தை தடுப்பதில் திணறிய சென் சொந்த கோலை புகுத்தினார். நாளை மறுநாள் தென்னகத்து வேங்கை தென்கொரியாவின் உல்சன் ஹுண்டாயுடன் களம் காணும். Okey, akhirnya PM dah pun umumkan KWSP 10K macam yang kita minta. Dapat Erin, kalau anda belum terdesak lagi, simpanlah dulu duit tu. Extra wire side business, income, grab போடுறது, இன்னும் நிறைய விஷயம் நம்மளால் வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக இன்கம் தேட முடியும். ஸோ அதனால் வெளியாக்கிறது பெஸ்ட் பொசிஷன். Kita boleh keluar kan, boleh buat kerja macam-macam, boleh cari duit lah orang kata, tak macam dulu, dulu kena duduk rumah. Dan ni dah boleh keluar, jadi bolehlah cari duit. குரலும் விளக்கமும் குரல் 919 வரைவிழா மானிழையார் மென்தோல் புறையிலா பூரியர்கள் ஆளும் அலறு. ஒருவர் நல்லொழுக்கத்தை உயிரினும் மேலாக போற்ற வேண்டும். அவ்வாறு போற்றாதவர்கள் நரகம் என சொல்லப்படும் சகதியில் விழுவதற்கு ஒப்பானது என எடுத்துரைக்கிறார் வான்புகழ் வள்ளுவ பேராசான். அன்பர்களே, இன்று சித்ரா பௌர்ணமி.